குடத்திலிட்ட விளக்கு போல் இருக்கும் கும்பராசி அன்பர்களே, கும்பலக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, சோபக்கிருது வருஷம் ஆனி மாசம்னு சொல்லக்கூடிய மிதுன மாசம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது மாதம். அவிட்டம் சதயம் போராட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்கள், இந்த மாசத்துல டைட்டிலே அதுதான், குடத்தில் இருக்கும் விளக்கு போல இருக்கக்கூடிய கும்பராசி. கும்பம்னா குடம், கும்பம்னா கும்பிக்கிறது, கும்பம்னா கும்பிடுவது. அப்போ சிறு வயதிலே கும்பலாக இருக்கக்கூடிய நபர்கள், கூட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள், கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கூட்டம்னா என்ன, எல்லாமே ஒன்று தான். குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறத கூட இருக்கவங்களும் கூட்டு குடும்பம்தான். உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு, உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பல நபர்களோட அடிக்கடி சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்கிட்டையும் சிறப்பாக பணிவோட நல்லபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு அடுத்தவங்க சொல்லி கொடுக்கறது என்னமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு இருக்கிறது தான் அந்த குடத்திலிட்ட விளக்கு. பிரகாசம் எங்கே இருக்கோ அந்த குடத்துக்கு மேலே மட்டும்தான் இருக்கும், இல்லைனா ஆகாஷ் அப்படி மேலே தெரியும், சைடிலலாம் தெரியுமா தெரியாது. அந்த மாதிரி தான் குடும்பத்தோட மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள் இவர்களோடு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அதுதான் சுகம்னு நினைக்கக்கூடிய நீங்கள், அவர்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு சிறப்புன்னு நினைக்கக்கூடிய நீங்கள், மாற்றங்கள் கொண்டு வரும். எப்படி, உங்களுக்காக சில புத்திமதிகளை நீங்களே எடுத்துக்கணும். அடுத்தவங்க என்னதான் அறிவுரை கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு மேன்மை உண்டு. இந்த ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதினா என்ன, பின்னோக்கி பார்ப்பது, பின்னோக்கி செல்வது, இல்லை இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி பார்ப்பது. மூன்றாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை, ராகு நல்ல பலன், மூணில் ராகு இருந்தால் நல்ல பலன், மூணில் குரு இருந்தால் முயற்சியினால் மட்டுமே பணம் கிடைக்கும், ஆக தொழில் புதியதாக தொடங்கிறது, இல்லை செஞ்சிட்ருக்கிற தொழிலில் புதியதாக வடிவமைப்பது, புதியதாக திட்டமிடுவது, இல்லை புதுசாக கேபிட்டல் பண்ணுறது, இல்லை யாரையாவது பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துறது, இல்லை சகோதரன் அண்ணன் தம்பியுமே கூட கூட்டி சேர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 22 நாளில் ஆன குரு பயிற்சி இந்த மாதத்துலேருந்தான் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 மாதமாக வேலை செய்யணும், வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும், மாற்றங்களே இருந்திருக்காது. இப்போ மாறுவதற்குண்டான, மாற்றத்துக்குண்டான காலம். பொதுவாக இந்த ராசியில் அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமான நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க, சில வம்பு வழக்குகள்லாம் மாட்டிக்குவாங்க. சனி பகவான் அப்படித்தான் கொண்டு வர, சனி பகவான் எப்பவுமே குடும்பஸ்தர்களை, நல்லவர்களை, நியாயமாக இருப்பவர்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. ஆனால் சோதனை காலம் இந்த 7.5 சனி, அந்த நேரத்தில் இது அந்த நேரத்தில் இந்த வேலையும் செய்யும். அதுக்கு உதாரணம் நலத்தமயந்தி, ஹரிச்சந்திரன், இந்த மாதிரி புராண கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. சனி பகவான் சோதனை கொடுத்து சாதனை பண்ண வைப்பார், நல்லவனாக்குவார், மகாபாரத போர் மாதிரி. மகாபாரதத்தில் என்ன, சண்டை நடக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, சண்டை முடிஞ்ச முன்னாடி அது என்ன ஆச்சுன்னு யாருக்காக தெரியுமா? அபிமனுடைய மகன் பரீட்சித் மகாராஜா ஆண்டான், அவருடைய கதை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதுக்கு பின்ன வந்த ஜெயமய ஜனயன், ஜெயமய ஜெயன் சொல்லக்கூடிய அந்த அபிமனுடைய பேரனுக்கு அவன் அரசாட்சி ஆண்டது, அதெல்லாம் சிறப்பாக இருந்ததா? கிடையாது, மகாபாரதம் தான் சிறப்பு, தர்மராஜாவனுடைய ஆட்சி தான் சிறப்பு, அது கலியுகம் ஆரம்பம்.
ஏன்னா அதுக்கப்புறம் கலியுகம் வந்துடுது, அரசியல் மாறிப்போச்சு. அந்த மாதிரி கும்பத்தில் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்காக வேலை செஞ்சு இந்த தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் போய் தன்னைத்தானே கெடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தொழில்லையும் அப்படித்தான், அடுத்தவங்களுக்காகவே போய் அவங்க கம்பெனியை ஒசத்தி அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சு அவங்களுக்கு வருமானத்தை நிறையா பண்ணி கொடுத்து, இவங்க இருந்த இடத்துலையே இருந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இது 40 வயசு வரைக்குமே, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இதுலேருந்து எழுந்திரிச்சு வந்து மாறுபட்டு தொழில் தனியாக செய்யலான்னு வருவாங்க. ஆக இந்த ராசிக்கு உத்தியோகத்தர்களுக்கு தான் பலன் சொல்லணும், தொழில் செய்கிறவங்களுக்கு தான் பலன் சொல்லணும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் பலன் சொல்லணும். ஏன்னா அந்த ராசிக்கு நிறைய தேவை இருக்குது, தேவையை தேடி தேடி போய் கேட்டு வாங்கக்கூடிய, தேடி தேடி போயிட்டுருக்கக்கூடிய ராசி இந்த மாதத்தில் இந்த கும்பராசி. அதனால் ஓடுங்க ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க, பிடிக்கிற வரைக்கும் ஓடுங்க, ஒரு பொருளை பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஓடுங்க, கிடைக்கும், கைக்கு வந்து சேரும், நிறையா கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பலன் உண்டு, வித்தியாசமான அனுகூலம் உண்டு. கடவுளுடைய கடாட்சம் இந்த மாதத்தில் கும்பராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதினவங்க, நல்ல பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணவங்க, வெளிநாடு போகணும்னு துடியாக துடிச்சிட்ருக்கிறேன் இதுவரைக்கும் பாஸ் ஆகலை, இன்டர்வியூ ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்ற, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிஆர் கிடைக்காமல் இருக்கிறவங்க, வெளிநாடு இருக்கிறவங்க, இந்த டிரைவிங் லைசன்ஸில் அந்த நாட்டினுடைய லைசன்ஸ் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும், இல்லைனா அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதம் சக்ஸஸ் ஆகும். 5 இருக்கக்கூடிய சூரியன் அரசாங்கத்துக்கு, அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய செயல்களுக்கு உதவுவார். 9 இருக்கக்கூடிய கேது எல்லா விஷயங்களுக்கும் உதவுவார், சர்வ காரிய சித்தி. அதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணித்தான் தீரணுங்கிற முறையில் உங்ககிட்ட இருக்கிற பணம் செலவாகும். இது 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது. 45 வயசுக்கு மேலே 60 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய உடம்பு உடல்நிலை மருத்துவம் சார்ந்த செலவுகள் இருக்கும், அவர்களுக்காக ஊர் விட்டு ஊர் போகிறது இருக்கும். 25 வயசுலேருந்தே இருக்கும் கும்பராசிக்கு, 25 வயசுலேருந்தே திடீர்னு பார்த்தீங்கன்னா குடும்பமே வேறு ஊருக்கு போவாங்க, இருக்கிற ஊரில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு வேறு ஊருக்கு போய் சொத்து வாங்கலான்னு பார்ப்பாங்க, ஆனால் சொத்து வாங்க முடியாது. அந்த பணமெல்லாம் ஏதோ டெபாசிட் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அது செலவாயிடும். அது இந்த மாதத்தில் அந்த நிகழ்ச்சி உண்டு, கடந்த காலங்களில் நடந்தது இந்த மாதத்துலேயும் உண்டு. அதனால் அதை தடுக்க முடியாது, தாராளமாக அதை நினச்சிருந்தா அதை செய்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கணும். 60 வயசுக்கு மேலே 70 வயது வரை இருப்பவர்கள் தன்னுடைய மகன் மகளுக்காக தன்னுடைய சொத்தை விற்று, இல்லை அவர்களோடு இருக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம். 70 to 83 வரை இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் உங்களுக்காக வைத்திருந்த பொன் பொருள் எல்லாம் செலவாகும், நடக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் ரொம்ப தள்ளப்படுவீர்கள், யாருடைய உதவியாவது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இருப்பினும் கடவுளுடைய அருள் உண்டு, உங்களை காப்பாற்றுறது கடவுள் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம், நல்லதே நடக்கும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.